வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 10,211 கோடி ரூபாய் செலவில் 736 அணைகளை புனரமைக்கும் மாபெரும் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். மக்களின் உறுதியான ஒத்துழைப்பின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக சீரடைந்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி. நபிகள் நாயகம் பிறந்த தினமான மிலாது நபி பண்டிகை இன்று கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. ஏழு 7.5% உள்ஒதுக்கீட்டு அரசாணை அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவுகளை நிறைவேற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 91% அதிகரிப்பு தமிழகத்தில் நேற்று புதிதாக 2,652 பேருக்கு தொற்று. H1B விசாக்களை கணினி மூலம் குலுக்கல் முறையில் வழங்கும் நடைமுறையை ரத்து செய்ய திட்டம் அமெரிக்க தேசிய பாதுகாப்புத்துறை தகவல். விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 10,211 கோடி ரூபாய் செலவில் 736 அணைகளை புனரமைக்கும் மாபெரும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவ்டேகர் மற்றும் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கினார்கள். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 736 அணைகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துவதற்காக அணை சீரமைப்பு திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் 10,211 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணை சீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2023 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் செயல்படுத்தி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். एशियन इंफ्रास्ट्रक्चर इंप्रूवमेंट बैंक के माध्यम से आएगा। தானியங்கள் அனைத்தையும் முழுமையாக சணல் பைகளிலேயே பேக்கிங் செய்ய வேண்டும் என்ற விதிமுறையை நீட்டிக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார். உற்பத்தி செய்யப்படும் சர்க்கரையில் 20% சணல் பைகளிலேயே பேக்கிங் செய்ய வேண்டும் என்ற முடிவிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அவர் தெரிவித்தார். 100% खाद्यान्नके लिए पूरी बैगे जूट की आएगी और शक्कर के लिए 20% शक्कर जूट के बैग में पैक होगी। इससे जूट के खेती को जूट के उद्योग को बढ़ावा मिले। இந்தியா கம்போடியா இடையே சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இந்தியா ஜப்பான் இடையே தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு மற்றும் புரிதல் வலுவடையும். சிறப்பு உத்திகள் மற்றும் உலகளாவிய கூட்டு தகுதியை பெற்றுள்ள ஜப்பானுடனான இந்த ஒப்பந்தம் திறன் மேம்பாட்டு திட்டமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5வது தலைமுறை வலையமைப்பு, தொலைத்தொடர்பு பாதுகாப்பு, நீர்மூழ்கி கப்பலின் கம்பிவடம், தொழில்நுட்ப சாதனங்களுக்கான தரச்சான்றிதழ், புதிய கம்பியில்லாத தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தின் திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உதவிகரமாக இருக்கும். உலகளாவிய தர நிர்ணய செயல்முறைகளில் இந்தியாவிற்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூடுதல் வாய்ப்பளிக்கும். தற்சார்பு இந்தியா திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் ஸ்டார்ட் அப் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தகவல் தொழில்நுட்பத்துறையில் மனித கட்டமைப்பை ஊக்குவிப்பதில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாகும். கச்சா எண்ணெயை சந்தைப்படுத்தும் பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனாலை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்.
எத்தனாலுக்கு புதிய விலையாக 62 ரூபாய் 65 பைசா என நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய பொருளாதாரம் கொரோனா தொற்று பாதிப்பையும் கடந்து 2024 ஆண்டு 5 லட்சம் கோடி டாலர் பொருளாதாரமாக வலுப்பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செய்தி நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் இந்திய பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சி பாதையில் அதிவேகமாக முன்னேறி வருவதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தைக்கு ஏற்ப நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளால் உற்பத்தி மற்றும் வேளாண் துறையில் வளர்ச்சி அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உலகின் உற்பத்தி துறை முனையமாக இந்தியாவை மேம்படுத்த வலுவான அடித்தளத்தை தமது அரசு அமைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவை நோக்கி முதலீடுகள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் நாட்டில் வரி சீரமைப்பு நடவடிக்கைகளாலும் பல்வேறு துறைகளில் அந்நிய முதலீடுகள் அதிகரித்துள்ளதாலும் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். குறிப்பாக உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டுத் துறையில் வளர்ச்சியை அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறு நிறுவனங்கள் துறையை மேம்படுத்தி பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்று பரவலை சிறப்பான முறையில் இந்தியா கையாண்டு வருவதாகவும் இதற்காக அறிவியல் ரீதியான தடுப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள விளைவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களும் அரசும் இணைந்து இத்தொற்றை எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இக்காலகட்டத்தில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் தொகுப்பு, இலவச உணவு தானியங்கள் உள்ளிட்டவை மக்களுக்கு வழங்கப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி கண்டறியப்பட்ட பிறகு அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் நைஸ் நகர தேவாலயத்தில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நைஸ் நகரத்தின் தேவாலயத்தில் நடைபெற்ற கொடூர தாக்குதல் மற்றும் அந்நாட்டில் நடைபெற்று வரும் தீவிரவாத தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தீவிரவாத தாக்குதல்களால் பிரான்ஸ் நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்பத்தினருக்கு தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் பிரான்சுடன் இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று கிரீக் நாட்டு வெளியுறவு அமைச்சர் நிக்கோஸ் டென்சியாசுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். இருதரப்பு நல்லுறவுகள் மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்து அப்போது இருவரும் ஆலோசித்தனர். இந்தியாவிற்கும் கிரீக் நாட்டிற்கும் இடையே நிலவும் வரலாற்று தொன்மை வாய்ந்த நட்புறவை இரு நாட்டு அமைச்சர்களும் நினைவு கூர்ந்தனர். இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரத் துறைகளில் அண்மையில் மேற்கொண்ட முன்னேற்ற நடவடிக்கைகளுக்கு இரு நாட்டு அமைச்சர்களும் வரவேற்றனர். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே மக்களிடையே நிலவும் நட்புறவே இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவில் சிறந்த அடித்தளமாக விளங்குகிறது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று இது தொடர்பாக பேட்டியளித்த அவர் இந்தியா அமெரிக்கா இடையே நிலவும் நல்லுறவை மேலும் வளர்க்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அமெரிக்கா செல்லும் இந்தியர்களுக்கு விசா பெறுவதில் ஏற்படும் பிரச்சினைகளை களைவதற்கு அமெரிக்க அரசுடன் இந்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் நில சீர்திருத்த சட்டம் தொடர்பாக கருத்து தெரிவிக்க பாகிஸ்தானுக்கு உரிமை கிடையாது என்றும் தீவிரவாதத்திற்கு அந்த நாடு அளித்து வரும் ஆதரவை உலகம் அறியும் என்றும் ஸ்ரீவத்சவா அப்போது குறிப்பிட்டார். ஏர் இண்டியா நிறுவனத்தின் பங்குகளை ஏலத்தில் விடுவதற்கான தேதி டிசம்பர் மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏர் இண்டியா நிறுவனத்தின் பங்குகளை தனியாருக்கும் விற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான ஏலத்திற்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஏர் இந்தியா பங்குகளை விற்கும் ஏலத்திற்கான காலக்கெடு டிசம்பர் 14 தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்தார். ஏர் இந்தியாவின் பங்குகளை ஏலத்தில் விடுவதற்கான நடைமுறைகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அப்போது தெரிவித்தார். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ
சரி கார்டையும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க பின், ஓடிபி, சிவிவி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ். எங்க போறே? கேக்கலையா? நோ ஷேரிங். ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகிற்கு அன்பு சகோதரத்துவம் என்ற கொள்கையின் வாயிலாக மனித நேயத்திற்கான மார்க்கத்தை வழங்கியவர்கள் நபிகள் நாயகம் என்று கூறியுள்ளார். சமூக நல்லிணக்கம், சம வாய்ப்புடைய சமூகத்தை உருவாக்க நபிகள் நாயகம் பாடுபட்டதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகம் முழுவதும் சகோதரத்துவம் நிலைக்க வேண்டுமென்று மனிதநேயத்திற்கான மார்க்கத்தை காட்டியவர் நபிகள் நாயகம் என்று கூறியுள்ளார். மிலாது நபி அன்று கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் இணைந்து வழிபட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர்கள் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான சட்ட மசோதா மாநில ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில், ஆளுநர் முடிவெடுக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது. கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் வாய்ப்பு வழங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறை முதன்மை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் இதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளார். இதனிடையே இந்த அரசாணை மூலம் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவு நிறைவேறும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து வரும் 1ஆம் தேதி முதல் 151 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாமிரபரணி ஆற்றில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 7 கால்வாய்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 4 கால்வாய்களின் கீழுள்ள நேரடி மற்றும் மறைமுக பாசன பரப்புகளுக்கு சாகுபடிக்காக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் திறந்துவிடுமாறு விவசாயிகளிடமிருந்து தனக்கு கோரிக்கைகள் வந்துள்ளதாக தெரிவித்தார். இதையேற்று தாமிரபரணி ஆற்றில் உள்ள வடக்கு கோடை, மேலழகியான் கால்வாய் உள்ளிட்டவற்றின் கீழுள்ள நேரடி மற்றும் மறைமுக பாசன பரப்புகளுக்கு சாகுபடிக்காக பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து வரும் 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை 151 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 86107 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அவர் கூறியுள்ளார். இதேபோல் அம்பாசமுத்திரம், வட்டம், மணிமுத்தாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பெருங்கால் பாசனம் மூலம் பயன்பெறும் நேரடி மற்றும் மறைமுக பாசன பகுதிகளுக்கு 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை நீர் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 2756 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நவீன தீவிர சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் சுமார் 77 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கட்டடங்கள் மற்றும் மின் தூக்கிகளையும் அவர் திறந்து வைத்தார். சென்னை நந்தனம், ராஜபாளையம் மற்றும் பழனியில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வணிக வரி பதிவுத்துறை கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்வது விரைவு செய்திகள். வானில் அரிய நிகழ்வாக தோன்றும் ப்ளூ மூன் நாளை நிகழவுள்ளது. ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமிகள் ஏற்படுவது அரிதான சம்பவமாகும். இதில் 2வது பௌர்ணமி ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுகிறது. அறிவியல் ரீதியாக நீல நிற நிலா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள ப்ளூ மூன் நாளை வானில் தோன்றுகிறது. கடைசியாக ப்ளூ மூன் 2018ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி ஏற்பட்டது. 2020-21ஆம் நிதியாண்டின் செப்டம்பர் மாதம் வரையிலான மாதாந்திர கணக்குகளின் ஆய்வு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் செப்டம்பர் 2020 வரை இந்தியாவிற்கு 458,508 கோடி ரூபாய் வரி வருவாய், 92,274 கோடி ரூபாய் மதிப்பிலான வரியில்லா வருவாய் மற்றும்
14,635 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனில்லா மூலதன ரசீதுகள் ஆகியவற்றின் வாயிலாக மொத்தம் 5,65,417 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மொத்தம் 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை வெளியிடுவதாக அறிவித்துள்ளது. இது 5.95% தமிழ்நாடு மாநில வளர்ச்சிக் கடன் 2025 ஏலத்தின் மூலம் மறு வெளியீடு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏலம் இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள கோட்ட அலுவலகத்தில் நவம்பர் 3 தேதியன்று நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் உற்பத்தி செய்த மரவள்ளிக்கிழங்கை ஆலைகளுக்கு நேரடியாக கொண்டு வந்து விற்பனை செய்து உரிய தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்று சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் ராமன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகளுக்கும் ஜவ்வரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் உரிய லாபம் கிடைக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மதிப்பு கூட்டு தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு மானிய நிதியுதவி அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பள்ளி கட்டிடங்களில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் வசதிகள் ஏற்படுத்த கோரிய வழக்கில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தமிழகத்தில் 62% பள்ளி கட்டிடங்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எளிதாக அணுகும் முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாடம் நடத்த ஏதுவாக 400,000 ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் பயணிக்கும் பெண் பயணிகளுக்கு புறப்படும் ரயில் நிலையத்திலிருந்து சென்றடையும் ரயில் நிலையம் வரை பாதுகாப்பு அளிக்கும் நோக்கத்தில் எனது தோழி என்ற திட்டத்தை இந்திய ரயில்வே தொடங்கியுள்ளது. ரயில் பயணத்தின் போது ஏதாவது பிரச்சினை ஏற்பட்டால் 182 என்ற எண்ணுக்கு போன் செய்து தகவல் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கும் பெண் பயணிகளை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். தேசிய பாதுகாப்பு படை போலீசார் ரயிலில் தனியாக பயணம் செய்யும் பெண் பயணிகளுக்கான பாதுகாப்பை வழங்குவார்கள். கொரோனா பற்றிய அறிவியல் கார்ட்டூன் புத்தகத்தை உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் வெளியிட்டார். இது உலகின் முதல் அறிவியல் கார்ட்டூன் புத்தகமாகும். அறிவியல் அடிப்படையிலான தகவல்களை கார்ட்டூன் வடிவத்தில் மிக நுட்பமாகவும் சுவாரஸ்யமாகவும் தெரிவிக்கும் வகையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பை பை கொரோனா என்ற தலைப்பில் உலகின் முதல் அறிவியல் கார்ட்டூன் புத்தகத்தை லக்னோவில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி மையத்தின் முதன்மை விஞ்ஞானி பிரதீப் ஸ்ரீவத்சவா வடிவமைத்துள்ளார். காஷ்மீரின் புகழ்பெற்ற தால் ஏரியில் நீர் சறுக்கு விளையாட்டுகள் தொடங்கியுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக தால் ஏரியில் அனைத்து சுற்றுலா நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதால் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி தால் ஏரியில் நீர் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி நிர்வாகிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டம் ஒய்கேபூரா பகுதியில் நேற்று காரில் பயணம் செய்து கொண்டிருந்த பிஜேபி நிர்வாகிகள் 3 பேரை வழிமறித்த தீவிரவாதிகள் அவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பியோடினார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த அவர்கள் 3 மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய தீவிரவாதிகளை தேடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கட்சிப் பணியில் சிறப்பாக பணியாற்றி வந்த 3 இளைஞர்கள் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டதை தாம் கடுமையாக கண்டிப்பதாகவும் உயிரிழந்த அவர்களின் குடும்பத்தினருக்கு தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹாவும் அம்மாநில பிஜேபியும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து கணிசமாக குறைந்து வருகிறது. கொரோனாவில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை சுமார் 91% அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து கணிசமாக குறைந்து வருகிறது. கொரோனாவில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை சுமார் 91% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 56,480 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர்.
இதனையடுத்து குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 72,59,509 பேர் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் 517 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து 120,527 ஆக உயர்ந்துள்ளது. மொத்தம் 603,687 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழகத்தில் நேற்று புதிதாக 2,652 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 719,403 ஆக அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 4,087 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பினர். இதையடுத்து தமிழகத்தில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 683,464 ஆக உயர்ந்துள்ளது. இத்தொற்று பாதிப்பால் நேற்று ஒரே நாளில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் கொரோனா தொற்றிற்கு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,053 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று புதிதாக 756 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,29,73,313 ஆக உயர்ந்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,53,07,295 ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 11,85,669 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்காவில் H1B விண்ணப்பதாரர்களை கணினி மூலம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து விசா வழங்கும் நடைமுறையை ரத்து செய்ய அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க தேசிய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் H1B விசாவிற்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கும் முறையை ரத்து செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலாக விண்ணப்பதாரர்கள் பெறும் வருடாந்திர ஊதியத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு விசா வழங்கும் முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டு பணியாளர்கள் வருவதால் அமெரிக்க பணியாளர்கள் பாதிக்கப்படும் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று அந்நாடு எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய நடைமுறையை கொண்ட விண்ணப்பதாரர்கள், H1B பணியாளர்கள், அமெரிக்க பணியாளர்கள் ஆகிய மூன்று தரப்பினரின் நலன்களையும் சமன் செய்யும் வகையில் முன்னுரிமைகள் அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மாற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இன்னும் 30 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டு செய்திகள்.
ஃபிட் இந்தியா இயக்கத்தின் சார்பில் 200 கிலோமீட்டர் ஃபிட் இந்தியா வாக்கத்தான் ஓட்டத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நாளை தொடங்கி வைக்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்சல்மார் நகரில் இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தோ திபெத்தின் எல்லை காவல்துறையினர் இந்த 3 நாள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த 200 கிலோமீட்டர் பந்தயத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் ஆயுதப்படை வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். வீரர்களின் உடல் உறுதியை வலுப்படுத்தும் வகையிலும் இந்த விழிப்புணர்வு தொடர் ஓட்டத்தை இந்திய பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள தார் பாலைவனத்தில் வீரர்கள் மேற்கொள்ளவுள்ளனர். இதுகுறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறுகையில், இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் உள்ள மக்கள் அனைவரும் ஃபிட் இந்தியா இயக்கத்தின் மூலம் பயன்பெறும் வகையில் இதுபோன்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சார்லூர் லக்ஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டித் தொடரிலிருந்து இந்திய வீரர் லக்ஷயா சென் விலகியுள்ளார். அவரது தந்தையும் பயிற்சியாளருமான டி கே சென்னுக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மற்ற வீரர்களின் உடல்நலன் கருதி போட்டித் தொடரிலிருந்து விலகுவதாக நடப்பு சாம்பியன் லக்ஷயா சென் அறிவித்துள்ளார். இனி வருவது வானிலை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதை அடுத்து தமிழகத்தின் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்திற்கு அடுத்த 2 நாட்களுக்கு மஞ்சள் குறியீடு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்னும் 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தின் திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் சேசுபாய் பட்டேல் காலமானார். அவருக்கு வயது 92. அவரது மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானி இரங்கல். தினத்தந்தி. ஆவின் பால் அட்டையை இணைய வழியில் பெறும் திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ஆவின் நிறுவன உயரதிகாரிகள் தகவல். தினமணி. அரியர் தேர்வை ஆன்லைனில் ஏன் நடத்தக்கூடாது? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தினமலர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் 4 ஏரிகளின் நீர்மட்டம் உயர்வு. பொதுப்பணித்துறை தகவல். தினகரன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 10,211 கோடி ரூபாய் செலவில் 736 அணைகளை புனரமைக்கும் மாபெரும் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல். மக்களின் உறுதியான ஒத்துழைப்பின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக சீரடைந்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி. நபிகள் நாயகம் பிறந்த தினமான மிலாது நபி பண்டிகை இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. ~7.5% உள் ஒதுக்கீடு அரசாணை அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவுகளை நிறைவேற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 91% அதிகரிப்பு. தமிழகத்தில் நேற்று புதிதாக 2,652 பேருக்கு தொற்று. H1B விசாக்களை கணினி மூலம் குழுக்கள் முறையில் வழங்கும் நடைமுறையை ரத்து செய்ய திட்டம் அமெரிக்க தேசிய பாதுகாப்புத்துறை தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.